ஒரு ஆம்பளைக்கு சரியான படிக்கு வருமானம் இருந்தால் அந்த குடும்பத்தில் பிரிய மாட்டாங்க, சண்டை சச்சரவு எதுவுமே வராது, எல்லாமே இந்த பணத்தினால வர்றத. அப்போ இது பொம்பளையாகட்டு ஆம்பளையாகட்டு நம்ம ஒருத்தி கல்யாணம் பண்ணுறோம், நம்மளுக்கு முதல்ல என்ன வருமானம் வருது, வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், குழந்தை வைக்க பெற்றுட்டு அதுக்கு செலவு, மனைவி வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடாது ஆம்பளை. அப்போ வந்து ஒருத்தி கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, பத்து நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவள் கூட வாழ்ந்துட்டு அப்புறம் ஒரு பொம்பளை எத்தனை நாளைக்கு சகிக்க முடியும், குடும்பத்தில் வருமா வருமின்னு புருஷந்தா இவனை விட்டு விளக்கூடாது விளக்கூடாதுன்னு அவளும் உடனே இந்த முடிவு எடுக்க மாட்டான், எந்த பொம்பளையானாலும் எடுக்க மாட்டான், அவள் கூடிய அளவில் சகித்து பார்ப்பான். அப்புறம் சண்டை வரும், என்ன நீ ஒரு ஆம்பளையா நீ, அப்புறம் ஆம்பளை என்ன பண்ணுவாங்க, பத்து ரூபாய் சம்பாதிச்சிட்டு வந்து இருபது ரூபாய் செலவாகிற குடும்பத்தில் அதே அடி செய்யலை இதே அடி செய்யலின்னு அடிக்கிறவன் உதைக்கிறவன் மிரட்டுறவன் அப்படி சில பேர் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அப்போ என்ன யோசிக்கணும், சும்மா ஒருத்தி தாலி கட்டிட்டு லவ் பண்ணிட்டு வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு நீ அந்த தடத்தில் ஆறு மாதம் வாழ்ந்துட்டு ஒரு வருஷமானிட்டு நீ அந்த தடத்தில் போடினா நீ அந்த தடத்தில் போடின்னு அந்த வாழ்க்கையே வாழக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி ஆம்பளையாக இருந்தாலும் சரி. அப்போ முதல் காரண அடிப்படை என்னென்னா, இவனை லவ் பண்ணுறோம், இவன் என்ன சம்பாதிக்கிற, எவ்வளோ சம்பளம் வாங்குற, என்ன வேலைக்கு போகிற, நம்மளை கட்டிக்கிட்டு போய் போன உடனே ஒரு பேத்துல ரெண்டு பேத்துல ஒரு குழந்தைய பெற்று உட்காந்துக்கிறான், இதெல்லாம் சம்பாரித்து சகிக்கணும் நம்ம ஆம்பளை கட்டிகிட்டு போகிறவன். அதுக்குள்ள அதுக்கு தகுதியானவனா அப்படின்னு ஒரு ஆம்பளை கட்டிக்கு போகிற பொம்பளை யோசிக்கணும் முதல், அதுதான் முதல் காரணம். அது யோசிக்காமல் கட்டிக்கிறாங்களே, லவ்னா என்ன, தாலி கட்டுறேன்னு என்ன, இன்னும் விளையாட்டா. அப்புறம் ஆறு மாதம் ஒரு மாதம் முளைக்கிறதுக்கிட்ட கோர்ட்டுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, இதெல்லாம் நடக்கூடிய அறியுமா? எல்லாம் ஆறு மேலே தப்பு, பொம்பளை மேலே தான் தப்பு. பொம்பளை தெரிஞ்சுக்கணும், ஒருத்தனை கட்ட போகிறாள், அவளை பண்ணாலும் சரி கல்யாணம் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அவனை பற்றி புரிஞ்சுக்கணும். இவனை கட்டுறோம் லவ் பண்ணுறோம், இவன் காலமெல்லாம் வச்சு நம்மளுக்கு சோறு போடுவானா, அவன் என்ன தகுதி இருக்குன்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்.